கால் முடியும் தோடா. கோவை பி டென்டல் பல் மருத்துவமனையில் 72 மணி நேரத்தில் புதிய பல் உள்வைப்பு சிகிச்சையில் சாதனை படைத்து வருகின்றன. மனிதனுக்கு பற்கள் இன்றியமையாத ஒரு பாகம். உணவு உணவுப் பொருட்களை நன்றாக அரைத்து அது எளிதில் செரிமானம் அடைய பற்கள் இன்றியமையாதவை. முக அழகிற்கும் முக பொலிவிற்கும் பேசுவதற்கும் இந்த பற்கள் மிக முக்கியம். இந்நிலையில் பல் சிகிச்சையில் தற்போது பல்வேறு நவீன சிகிச்சை முறைகள் அறிமுகமாகி வரும் நிலையில் கோவையில் முதன்முறையாக பி டென்டல் மருத்துவமனையில் 72 மணி நேரத்தில் செயற்கை பற்களை இம்ப்ளான்ட் செய்து சாதனை செய்து வருகின்றனர். கோவை புரூஃபீல்ட்ஸ் பின்புறம் உள்ள விவேகானந்தர் சாலையில் உள்ள இம்மருத்துவமனையின் தலைமை பல் இம்ப்ளான்ட் சிறப்பு மருத்துவரும் காஸ்மெட்டிக் டென்டிஸ்டுமான டாக்டர் ஹர்ஷத் இதுகுறித்து பேசுகையில், நவீன சிகிச்சையில் பற்களை முழுமையாக சிடி ஸ்கேன் செய்து போட்டோக்களாக மாற்றி சாப்ட்வேர் மூலம் மெர்ஜி செய்யப்பட்டு பின்னர் ஒரிஜினல் பல் தாடை அமைப்பில் இம்ப்ளான்ட் செய்ய வேண்டிய இடத்தில் ஈர்களை அறுக்காமல் நவீன முறையில் நேரடியாக ட்ரில்லிங் செய்து இம்ப்ளான்ட் செய்து வருவதாகவும், இதில் வலி இல்லாமல் விரைவாக அதே சமயத்தில் துல்லியமாக பல் பொருந்தி வருவதாக அவர் தெரிவித்தார். சாதாரணமாக பல் இம்ப்ளான்ட் சிகிச்சையில் மாதக்கணக்கில் ஆகி வரும் நிலையில் தற்போது இந்த நவீன சிகிச்சை முறையில் விரைவாக பல் இம்ப்ளான்ட் செய்யும் முறை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. எல்லோருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஹர்ஷத். நான் ஒரு இம்ப்ளான்டாலஜிஸ்ட் அண்ட் காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட். இப்போ நம்ம இங்கே வீடென்டல்ங்கிற ஒரு கிளினிக் வந்து என்னோடது. இதில் வந்து நம்ம மெயினாக வந்து நிறைய இம்ப்ளான்ட் பேஷண்ட்டை ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா நார்மல் இம்ப்ளான்ட்டை விட நம்ம பண்ணுற வந்து அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் இம்ப்ளான்ட் வந்து 72 ஹவர்ஸ்லேயே வந்து இம்ப்ளான்ட்டை வச்சு பெர்மனெண்ட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ண கொடுக்க முடியுது. அதனால் இந்த ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர். ஒரு சின்ன ஒரு ட்ரில் பண்ணி ஜாப் ஒன்று இம்ப்ளான் நம்ம வைக்க முடியுது. அதனால் பேஷண்ட்டும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. அதே மாதிரி 72 ஹவர்ஸ்லேயே நம்ம பெர்மனெண்ட் வந்து கொடுக்குறங்காட்டி அந்த பேஷண்ட் ஈஸியாக அந்த 72 ஹவர்ஸ்க்கு அப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். அவங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. இது நம்ம கோயம்புத்தூரில் நம்ம ஒரு ஆள் தான் பண்ணிட்டு இருக்கோம். என்னோடய ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னாவே டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் தான். அதுக்கு இது முடிச்சுட்டு நான் மறுபடியும் ஜெர்மனியில் போய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அட்வான்ஸ் டென்டல் ட்ரீட்மெண்ட் நான் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாவே நம்ம வந்து நம்ம டென்டல் இஷ்யூக்குமே நம்ம ஜென்ரல் ஹெல்த்துக்குமே ரொம்ப கனெக்ஷன் இருக்குது. அது நிறைய பேர் நம்ம ஒரு விழிப்புணர்வாக பார்க்குறதே கிடையாது. சின்ன ஒரு பற்கள் பிரச்சனை தானே, சின்ன ஒரு ஈறு பிரச்சனை தானே, நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், ஒரு சாப்பாடை பதைக்க மாட்டுது அவ்வளோதானே, ஒரு சின்ன பூச்சிக்கல் வருது அவ்வளோதானே அப்படின்னு நம்ம ரொம்ப உதாசீனமாக இருந்தது. ஆனால் நிறைய விஷயத்தில் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, நம்ம வாய்க்குள்ளே இருக்கிற தொந்தரவுங்கிறதுனால நம்மளோட உடம்பு ஆரோக்கியமும் பாதிக்கப்படுது. உதாரணத்துக்கு நம்ம வாய் வந்து நம்ம ஈறுகளோ நம்ம பற்களோ ஆரோக்கியமாக இல்லைன்னா அது வந்து சர்க்கரை நோய், ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ், வெயிட்டு போகிறது, ஒபிசிட்டி, ஈவன் வந்து குழந்தைகள் வந்து சீக்கிரமாக ப்ரீ டேர்ம் லோ பர்த் வெயிட்டுன்னு சொல்லுவாங்க, குழந்தைகள் வந்து ப்ரீ மெச்சூர்டாக பிறக்கிறது கூட அது ஒரு காரணமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆங்கிளை நம்ம டென்டலை வந்து நம்ம பார்க்குறதே, நம்ம வாயில் இருக்கிற தொந்தரவு உயிரில் இருக்கிற தொந்தரவு நம்ம பார்க்குறதே இல்லை. ஸோ இதை நம்ம வாயில் இருக்கிற தொந்தரவுகள் உயிரில் இருக்கிற தொந்தரவுகள் சரி ஆனாவே இந்த மாதிரி உடல் சம்மந்தமான வர பாதி பிரச்சனைகளும் நம்ம சாப்பிட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம வாய்ப்பில் இருக்க கிருமிகளுக்கும் நம்ம டயபெட்டிஸ் நம்ம சக்கரை நோய்க்குமே லிங்க் இருக்குது. இப்போ சக்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பல்லில் பாதிப்பு இருக்கும். பல் சீக்கிரம் ஆடுது, ஈறு புண்ணாகிறது, சீல் வைக்கிறது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து சக்கரை நோய்களும் இருக்கும். நம்ம டென்டல் ட்ரீட்மெண்ட் படி நம்மளோட டென்டல் நம்ம ஆரோக்கியமான நம்ம ஈறுகளையும் பற்களையும் ஆரோக்கியமாக வச்சாலே சக்கரை நோய்கள் கம்மியாகிறதுக்காண்டி வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ராஜேந்திரன், நான் வெங்கடாபுரத்துலேருந்து வந்திருக்கேன். நான் எனக்கு வந்து கடவா பல் வந்து இல்லாதனால சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்ததுனால டென்டல் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு நிறையா போய் பார்த்துருக்கேன். நான் செக் பண்ணும்போது அவங்க வந்து டைம் டூரேஷன் எனக்கு வந்து ரொம்ப சொன்னாங்க, 1 மந்த் ஆகலாம் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது எக்ஸ்பென்சிவும் எனக்கு அதிகமாக சொன்னாங்க. ஸோ எனக்கு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருந்ததுனால அப்புறம் பலர் மூலியமாக வந்து வி டென்டலை பற்றி கேள்விப்பட்டு நான் வி டென்டலுக்கு வந்து சும்மா ஒரு கன்சல்ட்டிங் பண்ணி பார்க்கலாமேன்னு வந்த இடத்துல டாக்டர்னுடைய அணுகுமுறை வந்து எனக்கு ரொம்ப திருப்திகரமாக இருந்தது. 72 ஹவர்ஸில் உங்களை நாங்கள் ரெடி பண்ண முடியும், நீங்கள் தைரியமாக அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் டாக்டரு. அதை கேட்டு நான் வந்து சரி அப்படின்னு எடுத்துக்கிட்டேன், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். அதுபடி அவங்க சொன்னபடியே எனக்கு 72 ஹவர்ஸில் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சது. டாக்டருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 72 ஹவர்ஸில் வந்து என்னால் இப்போ நார்மலாக சாப்பிட முடியுது. ஈஸியாக கடவாப்பல்லில் வந்து மெல்றது வந்து ஈஸியாகவும் இருக்குது. இப்போ நான் ரொம்ப நார்மலுக்கு வந்திருக்கேன்.
டாக்டர் வந்து கேப் போடும்போது கூட ரொம்ப கேர் எடுத்து அவர் ஒவ்வொருன்னு செய்யும்போது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. ஏன்னா மற்ற இடத்துல டாக்டர்ஸுடைய ஒரு அணுகுமுறை வந்து போதுமானதாகவும் இருக்கலை எனக்கு.